வணக்கம் நண்பர்களே, தன் பக்தியின் உயிரை காப்பாற்ற ஆதிசேஷனை நேரில் வந்த கதையைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம கீழே கம்பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகாவில் இருக்கும் ஒரு கிராமத்தில் நடந்த ஆச்சரியமூட்டும் நிகழ்வு பற்றி அறிந்தால் கடவுள் இருப்பது உண்மைதான் என்பதை நீங்களே நம்ப தொடங்குவீர்கள். கர்நாடகாவில் சுதீஷ் என்ற விவசாயி வளர்ந்து வந்தார். இவர் சிறுவனாக இருந்த போதே இவரது தாய் தந்தையர் இறந்து விட்டார்கள். எனவே சிறு வயதில் இருந்தே கிடைத்த வேலைகளை பார்த்து தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார் சுதீஷ். இவர் சிவபெருமானின் தீவிரமான பக்தர். தினமும் சிவனை வணங்கிய பின்தான் தனது விவசாய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பார். நாள் முழுதும் வயலில் வேலை பார்த்து விட்டு நேரம் கிடைக்கும் போது சிவபக்தியில் மூழ்குவது சுதீஷின் வழக்கம். சிவனின் அருளால் இவரது வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு விடயம் இவரை மிகவும் சங்கடப்படுத்தியது. ஒரு நாள் இரவில் அவர் உறங்கும் சமயம், மகாதேவா, எல்லாம் இருந்தும் என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு உறவு இல்லாமல் போய்விட்டதே. சொந்தம் என்று சொல்லி அழைக்க யாராவது எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வேண்டியபடியே உறங்கிவிட்டார். மறுநாள் தன் பக்கத்து வயலில் வேலை செய்யும் விவசாயிக்காக உரம் மற்றும் விதைகளை வாங்குவதற்காக சந்தைக்கு புறப்பட்டார். சுதீஷ் சந்தைக்கு போகும்போது வழியில் ரயில் கேட் மூடப்பட்டிருந்தது. சுதீஷிற்கு ஒரு விடயம் தெளிவாக புரிந்தது. ஏதோ ஒரு ரயில் இங்கு வரவிருக்கிறது. எனவேதான் ரயில் கேட் மூடப்பட்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். சிறிது நேரம் காத்திருந்தார். ரயில் கேட் எப்போது திறக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் அவருக்கு கேட்டது. அந்த ரயில் பாதையில் யாரோ ஒருவர் 2 மாத குழந்தையை போட்டுவிட்டு சென்று விட்டார். சுனில் அக்குழந்தையை காப்பாற்ற எவ்வளவு முயற்சித்தார், ஆனால் அந்த கேட்டை அவரால் திறக்கவே முடியவில்லை. அக்குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்று அறியாமல் அவர் சிவனை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அந்த சமயம் பார்த்து எங்கிருந்தோ ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த பிஞ்சு குழந்தையின் நிலைமை எண்ணி அழ ஆரம்பித்தார் சுதீஷ். அந்த நிமிடம் யாரும் எதிர்பாரா விதமாக ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. எங்கிருந்தோ வந்த பெரிய நாகம் ஒன்று அந்த பிஞ்சு குழந்தையை சூழ்ந்து கண்டது. அந்த பாம்பை பார்த்த சுதீஷிற்கோ ஒரே ஆச்சரியம். எவ்வளவு பெரிய நாகம் எப்படி இங்கு வந்தது என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த அனைவரும் கூச்சலிட ரயில் ஓட்டுநர் குழந்தையின் அருகே வந்து ரயிலை நிறுத்தி விடுகிறார். சுதீஷ் வேகமாக ஓடி வந்து அக்குழந்தையை தூக்கி கொண்டான். அதன்பின் அந்த நாகம் அங்கிருந்து சென்று விட்டது. இக்குழந்தையின் உயிரை காப்பாற்ற சிவபெருமானே பாம்பு வடிவில் வந்துள்ளார் என்பதை சுதீஷ் உணர்ந்து கொண்டார். அதன்பின் அவர் அக்குழந்தையை வளர்க்க ஆரம்பித்தார். மகாதேவனின் அருளால் குழந்தையின் உயிரும் காப்பாற்றப்பட்டது. சுதீஷிற்கும் புதிதாக ஒரு சொந்தம் கிடைத்தது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.